வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் என்னோட பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பிஎட் அப்ளைடர் காலேஜஸ்க்கு எக்ஸாமினேஷன் கொடுத்து ஒரு முக்கியமான இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த இடத்துல டீட்டெயிலாக பார்க்கலாம். அது பார்க்கறது மாதிரி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கிறான். உடனுக்குடன் டிஎன்டியூ பிஎட் எம்எட் அஃபிஷியல் அப்படி நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அப்ளைடர் காலேஜஸில் லாஸ்ட் ஒர்க்கிங் டே தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டிமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக அந்த இணையதளத்தில் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க 26/2022. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா, முதல்வர்கள் அனைத்து இணைவு பெற்றுள்ள சுயநிதி கல்வியியல் கல்லூரி தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் டிஎன்டியூ தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி இணைவு பெற்றுள்ள சுயநிதி கல்வியியல் கல்லூரிகள் 2021-22 கல்வியாண்டில் பிஎட் எம்எட் பிஎஸ்சி பிஎட் பிஏபிஎட் பட்ட வகுப்புகளுக்கு கடைசி வேலை நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் இணைய பெற்றுள்ள அனைத்து கல்வியியல் கல்லூரிகளுமே என்சிடின்னு வந்து சொல்லுவோம், அதாவது நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன். ஸோ அதோட ரூல் படி பார்த்திங்கன்னா, ஒரு பருவத்திற்கு, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு செமஸ்டர்னு சொல்லுவோம், பிஎட் எம்எட் பட்ட வகுப்பிற்கு அந்த வேலை நாட்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 100 வேலை நாட்களும், பிஎஸ்சி பிஎட் பிஏபிஎட் பட்ட வகுப்பிற்கு 125 வேலை நாட்களும் நடத்தப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் பிஎட் எம்எட் பிஎஸ்சி பிஎட் பிஏபிஎட் பட்ட வகுப்புகளுக்கு 2021-22 கல்வியாண்டிற்குரிய அந்த கடைசி வேலை நாள் கீழ்கண்டவாறு அறிவிக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அகாடமிக் இயர் வந்து பார்த்தோன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 2021-22 கோர்ஸ் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. அந்த பிஎட்டில் ஃபர்ஸ்ட் இயரில் ஈவன் செமஸ்டர்னு வந்து சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கான லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து பார்த்தீங்கன்னா 29/6/2022, அதாவது பார்த்தீங்கன்னா June 29 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட்டில் செகண்ட் இயரில் வந்து படிப்பாங்க, அதாவது நான் செமஸ்டர் பேட்டர்ன். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 29/6/2022. அதேமாதிரி எம்எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஈவன் செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் 29/6 லாஸ்ட் ஒர்க்கிங் டேன்னு சொல்லியிருக்காங்க. எம்எட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23. அதேமாதிரி பிஎஸ்சி பிஎடு பிஏபிஎட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா July 30 பிஎஸ்சி பிஎடு பிஏபிஎட் அந்த செமஸ்டர் செகண்டு தேர்டு ஃபோர்த்து. ஸோ இவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா July 30 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஒர்க்கிங் டேவே வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் நான் செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து பார்த்தீங்கன்னா June 29 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாமினேஷன் மேபி வந்து பார்த்தீங்கன்னா July 2 வரதுக்கான சான்சஸுமே இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, மேலும் பிஎட் எம்எட் பிஎஸ்சி பிஎட் பிஏபிஎட் பட்ட வகுப்பில் பயிலும் மாணவர்களுக்கான பல்கலைக்கழக தேர்வுகள் குறித்த அறிவிப்பு பல்கலைக்கழக இணையதளத்தில் பின்னர் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் கல்லூரிகளில் வகுப்புகள் நடத்துவது குறித்து தமிழக அரசின் உயர்கல்வித்துறை அவ்வப்போது வெளியிடப்படும் வழிகாட்டு நெறிமுறைகளை தவறாது பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்படுகிறதுனு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மூலம் நடத்துவாங்களா ஆன்லைன் மூலம் நடத்துவாங்களான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மூலம் தான் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏற்கனவே அழகப்பா யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி அந்த ஆஃப்லைன் மோடில் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கான டைம் டேபிள் சர்க்குலர் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியிலுமே பிஎட் செகண்ட் இயர்க்கான அந்த எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் ஆஃப்லைன் நேரடியான முறையில் தான் அந்த தேர்வுகள் வந்து நடத்தப்படும். ஸோ இதுக்கு மேலே வரக்கூடிய வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க், அது மட்டும் இல்லாமல் இயர் வைஸான கொஸ்டின் பேங்க், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு பேப்பர் வைஸாக வந்து பார்த்தோன்னா அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வாட்ச் பண்ணிட்டு இருங்க. வீடியோ இன்ஃபர்மேட் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சிங்கன்னா உடனுடன் எல்லா அப்டேட்டும் வரும். ஸோ உடனுக்குடன் நீங்கள் டிஎன்டியூ எம்எட் பிஎட் அடிஷனல் அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அட்மின் சார் எல்லா அப்டேட்டும் கொடுத்துட்டு இருக்காரு. தேங்க்யூ.